ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு வெறித்தனமான கண்டென்ட் தான் மக்களே. மூணு ஃபீமேல் யூடியூபர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபீமேல் யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸரும் கூட, சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் மக்களே. ஓகேவா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு 500 தான் இருக்குது 3K. ஓகே, ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா மக்களே? ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்துடுவோம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரை எந்த ஒரு யூடியூபரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனிதா. ஓகேவா, அவங்க சேனல் பேர் சோனிதா தான், சோனிதா எஃப்எஃப்னு இருக்கும். நீங்கள் அவங்க சேனல் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா, அவர் வந்து ஒரு நேபாளியன் கேமரு. ஓகேவா, நேபாளியன் கேமரு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நேபாளில் தெரிஞ்சிருக்கலையோ, கண்டிப்பாக இந்தியன் சர்வர் பிளேயர்ஸுக்கு சோனிதானா யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பெஸ்ட்டு கேம் பிளே கொடுக்குறதுலேயும் செம்ம பிளேயரு, நண்டு நல்ல ஒரு ஃபன் கமெண்ட்ரியும் கொடுப்பாரு. ஓகே, கொடுப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்கு என்ன வயசுனா ஜஸ்ட் 25 இயர்ஸ் தான், 25 இயர்ஸ் தான் மக்களே. ஓகேவா, நெக்ஸ்ட் அவங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் எதுவுமே இருக்காதான் அப்படி அந்த ஒரு ப்ராப்ளத்துலையும். ஏன்னா சர்வர் மட்டும் தான் அதிகமாக விளாடுவாங்க அவங்க. நேபாளாக இருந்தாலுமே நேபாளில் இருந்துக்கிட்டு இந்தியன் சர்வர், பிரேசில் சர்வரு, நார்த் அமெரிக்கன் சர்வர் இப்படி விளாண்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போட்டு தான் அவங்க பார்ப்பதானாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அவங்க சப் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.9 மில்லியன் மக்களே. சும்மா இல்லை, 1 மில்லியன் இல்லை, 2 மில்லியன் இல்லை, 3.9 மில்லியனு அண்டு 4 மில்லியன் அடிக்க போகிறாங்க. மேக்ஸிமம் ஒன் வீக்கில் கூட அடிச்சிடலாம், சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஓகேவா, 4 மில்லியன் அடிக்க போகிறாங்க மக்களே. ஓகேவா, அப்படிப்பட்ட ஒரு யூடியூபர், அதுவும் ஒரு ஃபீமேல் யூடியூபர் 4 மில்லியன் அடிக்க போகிறாங்கன்னா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஏன்னா ஃபீமேல் யூடியூபர்லாம் இன்னும் நிறைய பேர் வரணும். சரி, ஓகேவா, ஏன்னா 4 மில்லியனுங்கிறது சும்மா இல்லை, இல்லை 40 லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது சும்மாவா? ஏன்னா நம்மளால் இப்போ 4K அடிக்க முடியல, டெய்லியும் ப்ளே பண்ணி டெய்லியும் இது பண்ணி. ஆனால் அவங்க 4 மில்லியன் அடிக்க போகிறாங்க, வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இது மாதிரி எல்லா யூடியூபர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவான்ட்டு, ஏன்னா அவங்க நான் கண்டிப்பாக ரிவென்யூ நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வீட்டில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயும் என்ன சொல்கிறாங்க, காசு கொண்டு வாயா, நீ எவ்வளோ நேரம் விளாண்டுக்கோ, அதுக்கேற்ற காசு கொண்டு வா, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் எல்லார் வீட்லையும் கேட்குறது. ஓகேவா, அவங்களோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனிதா தாப்பான மகள். ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனிதா தாப்பா மகள். ஒழுங்காக தெரில எனக்கு, இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது. இதான் அவங்களோட ஃபுல் நேமு. ஷார்ட் நேம் என்னென்னா, அதிகமாக யூடியூப்பில் வந்து வெல் நோன் நேம் என்னென்னா சோனிதா. ஓகேவா, 25 இயர்ஸும் ஓல்டு. அந்த கேம் பிளே வேறு லெவலான கேம் பிளே கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கேம் பிளே நான் போட முடியலை, முடிஞ்சால் இந்த ஒரு வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஓகேவா, உண்மையிலே வேறு லெவலான கேம் பிளே கொடுப்பாங்க. அதர் சர்வர் மாற்றி விளாடும்போதே நெட்ஒர்க்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு நெட்ஒர்க்லேயும் நல்லா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ப்யூர் கேம் பிளேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வெறித்தனமான ஃப்ரீ ஃபயர் பிளேயர் அண்ட் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் தான். அண்டு பார்க்க அவங்க ஃபோட்டோவும் நான் மேலே காட்டுறேன், பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இவங்க தான் மக்களே சோனிதா, ஒரு நேபாளியன் கேமரு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃப்ரீ ஃபயரில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நேபாளில் மிஸ் இந்தியா இது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி நேபாளில் ஒரு கான்டெஸ்ட் நடந்திருக்கான், அதில் ஜாயின் ஆகியிருக்காங்க. ஜாயின் ஆகிட்டு ரன்னர் ஆகியிருக்காங்க மக்களே, வின் பண்ண முடியலை, பட் ஆனால் ஜாயின் பண்ணி ஃபைனல் ஃபிக்ஸ் வரையும் வந்திருக்காங்க. ஓகேவா, இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரிலன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து சோனிதானா யாருன்னு தெரிய வந்துச்சு, பெரிய பெரிய யூடியூபரோட பழக்கம் வந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து சோனிதா உண்மையிலே வெறித்தனமான ஒரு ஃப்ரீ ஃபயர் யூடியூபராக இருக்காங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக சோனிதாவை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிலனா அவங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். இல்லை, நான் மேக்ஸிமம் சோனிதா எல்லாருக்கும் தெரியும். தெரிலனா இப்போ யூடியூப்பில் சோனிதான்னு சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு யூடியூபரை பற்றி பார்க்க போயிடலாம். நெக்ஸ்ட் யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்தளவுக்கு நிறைய பேருக்கு தெரிய சான்சஸ் இல்லை மக்களே. இவங்க ஆனால் 1 மில்லியன் சப்புக்கிட்ட தான் இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய சான்சஸ் இல்லை. சோனிதாங்கிறவங்க நிறைய செலவு ஆடுறவங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியன் சர்வர் பிளேயர்ஸுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் இவங்களுக்கு அப்படி இல்லை. ஓகேவா, இவங்க வந்து இவங்க சேனல் நேம் என்னென்னா பிளாக் பிங்க் கேமிங் மக்களே. ஓகேவா, எத்தனை பேருக்கு பிளாக் பிங்க் கேமிங் தெரியும் தெரிலனா இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா, சப் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய ஃபேமிலி தான், பட் இருந்தாலுமே அந்த 1 மில்லியன் சப்புமே அங்கே ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும், மேக்ஸிமம் சவுத் இந்தியன் பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை மக்களே. ஓகேவா, இவர் ஒரு இந்தியன் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி தான், இவர்னே வருது பாருங்கள். இவங்க ஒரு
இந்தியன் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலரான யூடியூபர்னு தான் சொல்லணும், நம்மளுக்கு தான் தெரியாமல் இருக்க மகளே. ஓகேவா, வீடியோஸ் எத்தனான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 550 ஆல்மோஸ்ட் 500 மேலே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை, 500 வீடியோனா சும்மா இல்லை மகளே. ஓகேவா, வியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு ஓவரால் நான் சொல்கிறேன். ஓகேவா, இது வந்து இப்போ உள்ள கவுண்ட்டில் மக்களே, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உள்ள கவுண்ட், இப்போ உள்ள கவுண்ட் வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க. அவங்க சேனலில் பிளாக் பிங்க் கேமிங் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா பிளாக் பிங்க் கேமிங் அதை அப்படியே கொண்டு போயிட்டு யூடியூப்பில் அடிச்சிட்டாலே ஃபஸ்ட்டு அவங்க நேம் தான் மக்களே வரும். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்குலாம் போயிட்டு சப்போர்ட்லாம் கொடுக்க வேணாம், ஏன்னா அவங்க நம்மளுக்கு தான் சப்போர்ட் கொடுக்கணும் சரிங்களா. நீங்கள் சப்போர்ட்லாம் கொடுக்க வேணா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஏன்னா மேல் யூடியூபர்ஸுக்கு தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. வின்சென்ஸோ பிஎன்எல் இவரெல்லாம் தெரிஞ்சிருக்க ஒழிய, கேமிங் தமிழ் இவரெல்லாம் தெரிஞ்சிருக்க ஒழிய, நம்மளுக்கு வந்து ஃபீமேல் யூடியூபர்ஸ் அதிகமாக தெரிய மாட்டேங்குது. அவங்களும் இருக்காங்க, அவங்களும் யூடியூப்பில் வந்து வெடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவளை தான் நான் அதை தான் வீடியோவில் சொல்லணும்னு கூட வந்தேன். ஓகேவா, இவர் ஒரு இந்தியன் யூடியூபர் தான் இவங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரன் பார்த்தீங்கன்னா மிஸ் தியா மகளே. மிஸ் தியான்னு சொன்னாலே நார்த் இந்தியன்ஸ் பக்கத்து வெல் நோன் ஃபேமஸ்ஸு, ஆனால் அவங்களோட முழு நேம் என்னென்னா தியா ஹசாரிகா. ஹசாரிகாவா, ஹசாரிகா, தியா ஹசாரிகா. இவரும் இவங்களும் சோனிதா மாதிரியே உண்மையிலேயே கேம் பிளேயும் வெறித்தனமாக இருக்கும். ஜஸ்ட் கேம் பிளே அவங்களோட வாய்ஸுக்கு மட்டும் இல்லை, கேம் பிளேயருக்கும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் தனி ஃபேன்ஸே இருக்காங்க. அண்ட் இவங்களோட வாய்ஸ் அண்டு லுக்குமே செமையாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பாங்க. நான் அப்படியே அவங்களோட ஃபோட்டோ கூட முடிஞ்சு போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே அவங்க தான்ட்டு. ஓகேவா, அவங்களோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். இந்த ஒரு ரேங்க்டு கேமில் என்னென்னா 102 ஸ்குவாட் மேட்சஸில் 293 கில் ப்ளஸ் வச்சுருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிவிட்றேன். கீழே கேடி ரேட்டு 4 வச்சுருக்காங்க மக்களே. உண்மையிலேயே வெறித்தனமான கேடி ரேட்டு தான், ஸ்குவாடில் கேடி ரேட்டு ஓரளவு பரவாயில்ல, டீசெண்டான ஒரு கேடி ரேட்டு தான். ஓகேவா, பார்த்துக்கோங்க மக்களே. இது வந்து இந்த சீசனோட கேடி ரேட்டு தான் மக்களே. 4 கேடி ரேட்டு 4 வச்சுருக்காங்க. உண்மையிலேயே வெறித்தனமான கேடி ரேட்டு தான். நல்ல கில்லு, நல்ல வின்சன், அவங்க அக்கௌண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடி இந்த அதில் ஷோ பண்ணுறேன், வேணா போய்ட்டு நீங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. மேனுன்னா மிஸ் நியா தான். லெவல் என்ன பார்த்தீங்கன்னா 80 லைக்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்குது. உண்மையிலே ஒரு யூடியூபர்னால் அப்படி தான் இருக்கணும், அந்தளவுக்கு வெறித்தனமாக வச்சுருக்காங்க. ஐடியை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மக்களே, ஐடியை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சேனலையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. 1 மில்லியன் சப் வச்சுருக்காங்க. ரெகுலராக வீடியோ வந்துகிட்டு இருக்கு மக்களே, போய் பார்க்கலாம், போய் பார்த்துக்கோங்க, அவங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. ஓகேவா, அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட லைவ் ஸ்ட்ரீம் வந்து அதான் ஃபேமஸ் ஆனது. எப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம்னால தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் யூடியூபர்ஸ் அண்ட் மேல் யூடியூபர்ஸ் எல்லாருமே ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் தான். ஏன்னா கேமிங்னாலே ஒரு லைவ் தானே, கேமிங்னாலே லைவ் ஸ்ட்ரீம் போட்டு தான் பாப்புலர் ஆன வேண்டியதாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ்க்கு. இப்போ தான் சப்போர்ட் வந்துகிட்டு இருக்க மக்களே. ஓகேவா, அவளை தான் இவரை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, இவருக்கு நிறையாவே ஹேட்டர்ஸ் இருந்திருக்காங்க இவங்களுக்கு. ஏன்னா ஒரு கேர்ள் யூடியூபர் வந்து கண்டிப்பாக எப்பட்றா நல்லா ப்ளே பண்ண முடியும்னு அந்த காலத்தில், ஏன்னா அவர் இப்போலேருந்து இல்லை அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஸோ அப்போலாம் நல்லாவே நிறையாவே ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. எந்த மாதிரியான ஹேட்டர்ஸ்னால் என்ன, இவங்களுக்கு கேம் ப்ளே விளையாட தெரியாது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு கேம் ப்ளே இல்லையா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேம் பிளே விளாட தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இப்போ வந்து வெறித்தனமான கேம் பிளே கொடுத்துருக்காங்க மக்களே. அவங்க சேனல் நீங்களே விசிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா அவங்க லைவ் ஸ்ட்ரீம் தான் போட்டுருக்காங்க 7 hours 8 hours. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே, தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் ஒரு யூடியூபர் இருக்காங்கன்ட்டு வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் மக்களே. சரி, என்னடா நீ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஃபீமேல் யூடியூபர்ஸ் இருக்காங்க யாருமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மக்களே. சொன்னால் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம்யா, அதனால் தமிழ் யூடியூபர்ஸுக்கு ஏதாவது தனி வீடியோவே போடலாம். இப்போ வந்து பார்க்க போகிறது நம்ம ஒரு தமிழ் யூடியூபர் தான் மக்களே, வேறு யார், நம்ம ஸ்லம்பர் குயினாக்கா தான். நம்மளை தெரிஞ்ச ஒரு பெரிய மிகப்பெரிய யூடியூபர்னால் ஸ்லம்பர் குயினாக்கா தான். ஓகேவா, அவங்கள பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் யூடியூபராகவும் பார்க்க போகிறோம் மக்களே. ஓகேவா, வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க மக்களே. ஓகேவா, நம்ம ஸ்லம்பர் குயினை பார்க்க போயிடுவோம். ஸ்லம்பர் குயின் அவங்க சேனலில் யாருக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னா அவசியம் இல்லையா, என்னோட உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், 600K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இந்தியன் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் ஒன் ஆஃப் த பாப்புலர் யூடியூபர்னா அவங்களும் ஒரு ஆள் தான். ஏன்னா இப்போ வர வர நல்லா புதுசு புதுசாக நிறையா ட்ரை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா 350 வீடியோக்கு மேலே போட்டிருக்காங்க. வியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 மில்லியனுக்கு மேலே வியூஸ் வந்திருக்கு இது வரையும். ஓகேவா, ஒரு சேனல் என்ன என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6400. ஓகேவா, 6.4K அந்த இடத்துல இருக்கு அவங்க சேனலே. உண்மையிலே வெறித்தனா வேர்ல்டுலேயே அந்த இடத்துல இருக்கனால அவங்க சேனல் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேனல் தான் சொல்லணும். ஏன்னா 600K வச்சுருக்காங்க. அவங்களும் ரெகுலராக வீடியோ போட்டு வந்துருக்காங்க. அவங்களோட வீடியோ டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளே இல்லை மக்களே. அவங்களோட வீடியோ டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்டேட் போடுவாங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன விட நிறையாவே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க அதிகமாக அப்டேட் போடுவாங்க மக்களே. ஓகேவா, அப்கமிங் கேரக்டர்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. கனி நல்லா ஒன் ஆஃப் த மெயின்னே சொல்லலாம், மெயின் சேனல்னே சொல்லலாம்.
அண்ட் இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் வாய்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், அந்த ஸ்னாப் ட்ராகன் டோர்னமெண்ட்டில் பிவிஎஸ் கேமிங் சேனலில் வந்து லைவ் போயிட்டு இருந்துச்சு. அதில் இவங்களும் ஒன்றாத்த மெயின் பார்ட்னராக இருந்தாங்க. மக்களே, இவரும் இவங்க ஜிடி கிங்கு பிவிஎஸ் கேமிங் ப்ரோ மூணு பேர் இருந்தாங்க. என்னென்னா ஸ்னாப் ட்ராகன் டோர்னமெண்ட்டில் ஓகேவா, அதுலேயே அந்தளவுக்கு நல்லா ஃபேமஸ் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து புதுசு புதுசாக டோர்னமெண்ட்லாம் கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசு கேமை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வேறுன்னு பார்த்தீங்கன்னா பூயா ஆப்பில் வேறு லெவலில் நான் ஃபேமிலியோட ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூயா ஆப்பில் ஒரு 2 மில்லியன் ஃபேமிலியோட ரன் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க மக்களே ஓகேவா. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னா இவங்களை பற்றி வேறு ஒன்று சொல்கிறதுக்கு நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். வீடியோ 10 நிமிஷம் 12 நிமிஷம் போயிடுச்சு, இதுக்கு மேலே எதுக்கு சொல்லிக்கிட்டு சரிங்களா. மேக்ஸிமம் மூணு சேனலில் 2 சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. சோனிதா தெரிஞ்சிருக்கும் அண்டு சிலம்பருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாக் பிங்க் கேமிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா. அவ்வளோதான் வீடியோ, ஆல்ரெடி 11 நிமிஷம் போயிடுச்சு. நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ, பை பை.